Hi, hello friends, welcome back to our channel Lifestyle Cooking. And today we are going to make a super recipe. What is it? Muttaithokku. Muttaithokku. How do you make it? You can heat it up. Add 2 tablespoons of water. அது கூடயே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்றவங்க வந்துட்டு பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை நல்லா வதங்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் இந்த கிரேவி தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் கிடைக்கும். நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க. பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நான் பச்சையாகவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் வந்து வெளியே தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு இந்த தொக்குக்கு தேவையான அளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் அண்ட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது கூடயே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா இதை வந்து எண்ணெயிலே கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதோடய மசாலா வாடையெல்லாம் போயிடும். பாருங்கள் இப்போ வந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமான தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம், ஸோ நிறைய தண்ணி தேவையில்லை, ஒரு கப் அளவு மட்டும் போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இங்கே 1 முட்டை வந்து உடச்சூத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடச்சூத்துற முட்டை வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேக வச்ச முட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வேக வச்ச முட்டையும் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு முட்டைத்தொக்கில் இந்த மாதிரி உடச்சூத்துனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இதை வேக விடுங்க. அப்படின்னா வந்துட்டு நம்மளோட வேக வச்ச முட்டையில் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே இறங்கிரும், நம்ம உடச்சுத்துற முட்டையும் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள் நம்மளோட தொக்கு வந்துட்டு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான முட்டைத்தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாபா ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.